Hi students, welcome to Neet Patricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவுண்ட் 1 ரிசல்ட்டுக்கான மேஜர் டவுட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எஸ்டர்டே நான் வந்து சென்டருக்கு போயிட்டேன். சென்டர் போனனால தான் என்னால வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அதனால சில பேத்துக்கு பண்ணிந்தே சில பேத்துக்கு பண்ண முடியல. அவங்களோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம வீடியோல கிளியர் பண்ணிரோம். ஓகேவா? 1 பை 1 கிளியர் பண்ணிரோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆபட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட் வந்து திவ்யப்ரியா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னென்னா, கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து திட்டுறீங்க. ஓகே, வாங்க பார்த்துலாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. திஸ் இயர் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மோர் தென் 170 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக ரெண்டுலேயுமே எம்பிபிஎஸ். நான் என்ன சொன்னேன் நேற்று மேனேஜ்மெண்ட் கோட்டா வீடியோவில், நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோடைய கட் ஆஃப் போட்டுட்டேன், காலேஜ் வைஸ் கட் ஆஃப் போட்டுட்டேன், மைனாரிட்டி அண்ட் நான் மைனாரிட்டி ரெண்டுலேயுமே போட்டுட்டேன். போட்டுட்டு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா கேட்டதுக்கு டிக்ரீஸ் ஆகும் தான் சொல்லியிருக்கேன். அந்த டிக்ரீஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் வரையும் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 to 4 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத 5க்குள்ளே தான் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியவே இல்லை, அவங்க அதை கவனிக்கவும் இல்லை. ஓகேவா? அப்போ மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் விட்டு டிக்ரீஸ் ஆகும். 170 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மார்க்லேயே கிட்டத்தட்ட 25 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. அப்போ 170 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு மார்க்காவாக இருக்கும்? புரியுதா அவங்களுக்கு? இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மார்க்லேயே கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட இருப்பாங்க. அப்போ 170 பேருங்கிறது கிட்டத்தட்ட 3 மார்க் 4 மார்க்லேயே முடிஞ்சு போயிடும். அதுதான் நான் சொல்லியிருந்தேன், 5 மார்க்ஸ் கிட்ட டிக்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைனா 5 மார்க்ஸ்க்குள்ளே எத்தனை மார்க்ஸ் சொன்னால் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் வந்து அதை கவனிக்கல. பட் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காங்க, யுவர் வீடியோஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன்ஸ். எல்லாத்துக்கும் சம்டைம்ஸ், பட் எனக்கு நல்லா சந்தோஷம்தான். பட் நீங்கள் தெளிவாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதில் என்ன வார்த்தை சொல்கிறோன்னு கவனிச்சனாலே போதுமானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டவுட் என்னான்னு பார்த்துலாம் நம்ம. மகாலட்சுமிங்கிறவங்க, ப்ரோ ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட் ஆஃப் ஃபீஸ் இஸ் ஷோயிங் 12.5 lakhs, ப்ளீஸ் வெரிஃபை ஈட் அண்ட் சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh rupees கட்டியிருப்பீங்க, பே பண்ணியிருப்பீங்க, என்ன செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த 1 lakh rupees அவங்க எடுத்துக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் 12.5 lakhs கட்டுறாங்க. ஓகேவா? அப்போ 12.5 lakhs ப்ளஸ் 1 lakh சேர்த்து தான் 13.5 lakhs. ஓகேவா? அதுதான் வந்து டோட்டல் ஃபீஸ். அந்த 1 lakh அவங்க ஒரு 13.5 lakhs ஒரு நாக்க அதுங்க கழிச்சிட்டு மிச்சம் 1.5 lakh ரூபாய் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பற்றி சொல்லுங்கண்ணா, கண்டிப்பாக அதுக்குன்னு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னுடைய எம்பிபிஎஸ் பயன்கள், அதனால் அடையக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோதினி கந்தசாமிங்கிறவங்க கேட்டுக்காங்க, ப்ரோ 1 doubt, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிச்சு, செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலனா மாப்அப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா பண்ணக்கூடாது, எதனால ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி சீட்டு கிடச்சிருச்சு, மாப்அப் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் ரெண்டுலேயும் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்க கூடாது. அப்போ தான் நீங்கள் மாப்அப் ரவுண்டில் போய் கலந்துக்க முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடையிலனா திருப்பி மாப்அப்க்குள்ளே நுழைய முடியாது. எதனால அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்க கூடாது, கிடைக்காதவங்க தான் நீங்கள் மாப்அப் ரவுண்டுக்குள்ளே நுழைய முடியும். ஓகேவா? திலங்கம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சார் நான் கவர்மெண்ட் கல்லூரிக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் ஃபீஸ் பண்ண சொல்லவில்லை, அப்படி ஒரு ஆப்ஷன் எனக்கு வரவில்லை, ஆனால் ஏற்கனவே 30,500 கட்டியதற்கான ரசீது வந்துள்ளது, இப்போது மேற்படியும் நான் பணம் கட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். சூப்பர் கேள்வி. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஒரு மேடம் கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு பேரண்ட்டு, அவங்க சொன்னாங்க இஎஸ்ஐசி கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பொண்ணுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து 1 lakh rupees பே பண்ணணும், பட் அவங்க ஆல்ரெடி வந்து 30,500 rupees வந்து கட்டிட்டாங்க, பே பண்ணிட்டாங்கனால இந்த 30,500 rupees கழிச்சு போய் மிச்சம் 70,000 மட்டும்தான் அவங்களுக்கு கட்ட சொன்னாங்களாம். எங்கள் இஎஸ்ஐசி கேட்க நினைச்சேன், மொத்தம் 1 lakh rupees, அதில் 70,000 தான் கட்ட சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் அவங்க 30,000 கட்டணுனால அவங்களுக்கு வந்து 1 lakh rupees டேலி ஆயிடுச்சு, அதனால் ஒரி பண்ணாதீங்க, உங்களுக்கு 30,500லேருந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு 13,610 rupees மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச காசை உங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய மிச்ச 13,510 rupees அவங்க எடுத்து காலேஜுக்கு கட்டிக்குவாங்க. ஓகேவா? அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, அதை பேரண்ட் தான் கிளாரிஃபை கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ 1 lakh rupees 70,000 மட்டும் தான் கட்ட சொன்னாங்க, ஆல்ரெடி அவங்க 30,000 கட்ட சொன்னதை அவங்க அதோட ஆட் பண்ணி 1 lakh மாற்றிக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,500 rupees அப்படின்னா அதில் 13,610 rupees கட்ட அவங்க எடுத்துக்குவாங்க, மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்டாக பேங்க்கில் போட்டுருவாங்க. அதனால்
ஒரி பண்ண தேவையில்லை, அதனால் பயப்பட தேவையில்லை, நீங்கள் தைரியமாக போகலாம். ஓகேவா, காலேஜுக்கு போகலாம். அந்த 30,500 ரிசிப்டே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் டவுட், சார் எனக்கு பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு, எம்பிபிஎஸ்க்கு 498 முடிஞ்சிருக்கு, 493 மார்க்ஸ் என்னோடது, எனக்கு சான்ஸ் இருக்குமா செகண்ட் ரவுண்டில்? வாய்ப்பு ரொம்பவே கம்மியுமா? 493க்கு கிடைக்கிறது கஷ்டம். ஓகேவா, எம்பிபிஎஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ் இன் சிங்கிள் பேமெண்ட் ஆர் டூ ஆர் த்ரீ பேமெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க சரளா இளங்கோவன். ஒன் பேமெண்ட் தாமா, சிங்கிள் ஃபீஸ் தாமா, 13,600 தாமா. செகண்ட் இயருக்கு தனியாக கட்டணும், தேர்ட் இயருக்கு தனியாக கட்டணும், ஃபோர்த் இயருக்கு தனியாக கட்டணும், ஃபிஃப்த் இயருக்கு தனியாக கட்டணும். அப்போது ஒன் இயருக்கு 13,610. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சாந்தி கருப்பசாமி, சார் பிடிஎஸ் கிடச்சிருக்கு பட் விருப்பம் இல்லை, என்ன பண்ணலாம்? நீங்கள் போய் ஜாயின் பண்ண தேவையில்லாமா? ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி எம்பிபிஎஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். எம்பிபிஎஸ் கிடச்சா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டு ரிப்பீட் பண்ணலாம். ஓகேவா, பிடிஎஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. விருப்பம் இல்லைன்னா ரவுண்ட் ஒன்றில் ஜாயின் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் ரவுண்ட் ஒன்றில் பிடிஎஸில் ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எம்பிபிஎஸ் கிடச்சா போய் மாறிக்கோங்க. ஓகேவா, செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு பிடிஎஸ் தான் கிடைக்குதுன்னா ரவுண்டு ஒன்னில் கிடச்ச பெஸ்ட்டு பிடிஎஸ் காலேஜ் கேன்சல் ஆயிரும், ரவுண்ட் டூவில் கிடச்ச காலேஜில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். சாந்தி கருப்பசாமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சூப்பர் குவஷின்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன டவுட்னு பார்த்துடலாம். ப்ரோ, நியூ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 540,000 வந்து டியூஷன் ஃபீஸ், ப்ளஸ் 40,000 வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்டு மெஸ் ஃபீஸ், இது மூணையும் ஆட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 9 லேக்ஸ்க்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது, 9 லேக்ஸ்க்கு மேலே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நியூ ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 540,000 ரூபாய் ஃபீஸு, ப்ளஸ் 40,000 ரூபாய் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்டு மெஸ் ஃபீஸ், இது எல்லாத்தையும் சேர்க்கணும், ப்ளஸ் அதர் ஃபீஸஸும் அவங்க வாங்குவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 9 லேக்ஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு ரம்யா சந்தோஷ், ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் பிடிஎஸ்க்கு எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, ரவுண்டு டூ நான் 2 காலேஜ் மட்டும் சாய்ஸ் பண்ணுறேன், ரவுண்டு ஒன்றில் போட்டேன், மற்ற காலேஜும் ரவுண்ட் டூவில் வருமா? நீங்கள் ரவுண்டு ஒன்றில் என்னென்ன காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்களோ அதான் ரவுண்டு டூக்கு வரும். ரவுண்டு ஒன்றில் சாய்ஸ் ஃபில் பண்ணாதது உங்களுக்கு ரவுண்ட் டூவில் காமிக்காது. இப்போ ரவுண்டு ஒன்றில் நீங்கள் எந்தெந்த காலேஜ் பண்ணிங்களோ அதான் ரவுண்டு டூக்கு வரும். நீங்கள் ரவுண்டு ஒன்றில் போடாத காலேஜ் உங்களுக்கு ரவுண்டு டூவில் வராது. ஓகேவா, இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்த டவுட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு க்வெஷ்சன், 530 BC ரவுண்ட் டூவில் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா ப்ரோ? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ, 530 உனக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு, ஒன் மார்க்னாஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 530க்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. ரவுண்டு டூவில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது 530க்கு. நெக்ஸ்ட்டு டவுட்டு, ப்ரோ ஐ காட் சீட் இன் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 538 BC, கேன் ஐ காட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் இன் ரீஎலமெண்ட் ரவுண்டு டூவில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ப்ரோ. புதுக்கோட்டை காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டுடணும், புதுக்கோட்டை காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டுவிட்டு தான் மற்ற காலேஜை நீங்கள் வந்து அப்கிரேடேஷனுக்கு அடுத்த காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு காலேஜ் புதுக்கோட்டை, நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் மற்ற காலேஜ். ஓகேவா, அப்போ 538 கண்டிப்பாக வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சிஎம்சி வெள்ளூரில் சீட்டு கிடச்சிருக்கனால சான்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அதனால் ஒரு கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம காலேஜ் வைஸ் கட் ஆஃப் போடுவோம், ரவுண்டு ஒன்றில் என்ன எவ்வளோ மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரவுண்ட் டூவில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு டவுட்டு, சார் நான் எஸ்சி கேட்டகரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் அலாட் ஆகியிருக்கு, எனக்கு ஃபீ பே பண்ணணுமா? அலாட்மெண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு சார். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 30,500 ரூபீஸ் கட்டியிருப்பாங்க, செல்ஃப் ஃபினான்சிங் சேர்த்து தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த 30,500 அந்த 13,610 சொல்லக்கூடிய 13,530 மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதனால தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது அந்த பே பண்ண சொல்ல மாட்டுறாங்க, இல்லைன்னா காலேஜில் சில நேரம் வாங்குவாங்க. ஓகே, காலேஜில் வாங்க வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மோஸ்ட்லி வந்து இந்த 30,500 இருந்து 13,530 கழிச்சிட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மிச்ச காசை போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு சார், வேலம்மாள் காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் வர முடியும் சொல்ல முடியுமா? ஃபீஸ் வந்து 10 லேக்கிட்ட வருதாம்மா. ஒரு பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து அவங்க இன்ஸ்டிடியூட்லேயே ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, வேலம்மாள் காலேஜ்லேயே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பெர் இயர் வந்து 10 கிட்ட வரும் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அவங்களுக்கும் வந்து வேலம்மாள் தான் கிடச்சிருக்கு, பெர் இயர் 10 வரும்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் வந்து டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம் அப்படின்னா ப்ளஸ் 40,000 ரூபா டெவலப்மெண்ட் ஃபீஸ், ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அண்டு மிஸ்லேனியஸ் ஃபீஸும் வாங்கிடுவாங்க. ஓகேவா, இதுதான்
இதோட டவுட் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட நீட்டாக பட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்டு ரவுண்ட் ஒன்னோட டவுட்டு மோஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.